வெல்கம் டு ஹம் ஹர் ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான நாட்டுக்கோழி குருமா. அதுக்கு வந்து முதல்ல குக்கரை நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 7-8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 1-2 மீடியம் சைஸை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம வந்து அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்போவுமே அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் பண்ணதை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணதை யூஸ் பண்ணோன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க தீயை, ஏன்னா இது வந்து கீழே அப்போ, அதனால் சிம்மில் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் நம்ம வந்து காஞ்ச ஒரு பவுடர் பண்ணுவோம், அதுலேயும் நம்ம மிளகாப்பொடி மிளகா சேர்க்கறதுனால இதில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணி வச்சுருந்ததை அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அது எண்ணெயிலே நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்ற ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கடாயை எடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை சீட்ஸை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முழு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டேஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் 5-6 காஞ்ச மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம். அதையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்த்துக்கல. நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். அப்புறம் இது கூடவே வந்து ஒரு சின்ன பீஸ், 4 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, முழு மிளகு, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, இதையுமே நம்ம இதோட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது கூடவே நம்ம வந்து பாதாமும் வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு 15-16 பாதாமை வந்து நல்லா இது கூடவே வந்து வறுத்து எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பவுடரை தான் நம்ம வந்து சிக்கனில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தேவையான தண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து சிக்கன் வேகறதுனையும் நம்ம விசில் விட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லைன்னா 5-6 விசில் கூட எடுக்கும். ஏன்னா இது நாட்டுக்கோழிங்கிறதுனால குக்காக டைம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பும் எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து மூடி போட்டுடலாம். இது குக் ஆகிறதுக்கு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். இப்போ அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 200 கிராம் தேங்காய் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் கசகசா வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுக்க போகிறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். இந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து குக்கான கோழியில் கூட இதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருக்குது, டெண்டர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ரெண்டு மூணு கொதியிலே வந்து நம்ம அமத்திடலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்க வைக்கும், கொதிக்கிற வைக்கும் அப்போ என்ன ஆகும்னா தேங்காயிலேருந்து அந்த ஆயில் கக்க ஆரம்பிச்சிடும், அது நல்ல இல்லை, பேட் கொலஸ்ட்ரால் ஆயிரும். அதனால ஒரு 2 கொதியிலே அமத்திடுங்க. அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி தேவையான 1 கையளவு கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே சுவையான ஒரு நாட்டுக்கோழி குருமா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.